எல்லோருக்கும் வணக்கங்க. பொதுவாகவே குழுவாங்கில் இருக்கிற எல்லா பொதுமக்களுமே வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறி எல்லா ஜாமானும் ஏ டு இசட்ங்க வாங்குகிற இடம்னா அது டக்குன்னு நினைவுக்கு வர்றது அக்கௌண்ட் சேவ் தான். அந்த அக்கௌண்ட் சேவுக்கு பிகேபிக்கு அப்புறம் நுழையிறதுக்கு இப்போ இடையில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பல்வேறு நுழைவு கட்டுப்பாட்டு விதிகளுக்கு அப்புறம் உள்ளே தாண்டி போனால் அப்படியே பழைய ஞாபகங்க, அப்படியே கண்ணை கவரக்கூடிய அப்படியே அட்டிக்கு இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான இப்போ பார்ப்பீங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே சக்கரைவள்ளி கிழங்கு, புடலங்காய், கத்திரிக்காய், சொரக்காய், அப்படி சௌ சௌ கத்திரிக்காய்க்கில் பல வகையான விதங்கள் அவ்வளோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே விளையும் மலிவாக இருக்கும். காய்கறிகளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, பாவக்காயெல்லாம் பாருங்கள், அப்படியே கத்திரிக்காய் அப்படியே மின்னுது பாருங்கள், தக்க 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 தக்கன்னு அப்படியே பாவக்காய் பார்த்துட்டு அப்படியே ஆப்பிள் பக்கம் வந்தீங்கன்னா வாங்கலைனாலும் ரெண்டு எடுத்து அப்படி உள்ளே போட்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த அப்படி க்ரீன் ஆப்பிளை பாருங்கள், பீச் பேர் பழங்கள், இது ஒரு வெளிநாட்டு ஆப்பிள், இது ஆரஞ்சு, அப்புறம் இது ஏதோ ஒரு பழம், என்ன ஆரஞ்சில் வெளிநாட்டு ஆரஞ்சு, இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. வாழைப்பழம், நன்னாசு, இது ஒரு அனுபவம் தான் பார்த்தேன், உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. எல்லோரும் பார்த்தது தான், ஆனால் இந்த வியூவில் அது ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சி அறிஞ்சு பாருங்களேன். அப்படியே கேப்சிக்க பாருங்களேன், அப்படியே கலர் 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 கலராக இதெல்லாம் வெட்டி வச்சு மங்கில் வச்சு மங்கள் வச்சு என்ன பண்ணுறது, சமைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆ, சிறாயி, பச்சை மிளகா, இன்னும் கோசமாக கிடக்கு, சவப்பு மிளகா, அப்படியே இந்த பில்லரை ஒரு புஷிங் பண்ணி கிரட்டு 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 நின்றுட்டு வந்தால் மஞ்சள், இதெல்லாம் ஃபிஷ் பாலு, ஃபிஷ் கேக்கு, அந்த மாதிரி ஐட்டம், ப்ரக்கோலி, பயத்தங்காய், இது கச்சா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு, அப்படியே திரும்பி பாருங்களேன் ஒரு தடவை கச்சான்லாம். நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கையில் அள்ளி போட்டுக்கலாம், வாயில் கிட கிடக்குன்னு, யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க, கேட்டால் காசு கட்டிடுங்க. அப்படியே லோ ஆங்கிளில் போய் திரும்பி அப்படிங்கிட்டு வந்தால் வெங்காயம் பறிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்காரங்க. கிட்ட போனால் நம்மளை பிறக்க சொல்லிடுவாங்க, தெரியாத மாதிரி அப்படியே இங்கிட்டு போயிடுவோம். ஓகே, வெங்காயம் பொறுக்கிறது தாங்க இங்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான மூமெண்ட்டாக இருக்கும். அதை பொறக்கிட்டு கை நாரும் பாருங்கள், நாத்தம் எப்போ வீடு போய் சேர்ற வரைக்கும் நாரும் அந்த வெங்காயத்தில், பொண்ணாக நாத்தம். எப்படி தான் இதை பீலே பண்ணி எடுத்து 5 கிலோ 6 கிலோன்னு எடுக்கிறேன் தெரியல. இன்றைக்கி சந்தை நிலவரத்தில் வெங்காயம் என்ன விலையாக போட்டிருக்குன்னு போர்டை பார்க்க மறந்துட்டேன், ஆனால் விலை மலிவு தாங்க, விலை மலிவு தான். விலையை கம்பேர் பண்ணும்போது விலை கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும். அது மாதிரி மீன்கள்லாம் அடடா, ஐஸில் தான் இருக்கும் ஆனாலும் ஃப்ரெஷ் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் அப்படி கடலில் பிடிச்சிட்டு வந்து அப்படி போட்ட மாதிரியே இருக்கும். இது நிறையா மீன் இருக்குது, எல்லா மீன் பேரும் எனக்கு தெரில. கண்டிப்பாக குழுவாங்கில் உள்ளவங்க அக்கௌண்ட் சேவை மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லோரும் போயிருப்பீங்க. இருந்தாலும் இது என்னோடய வியூ, அப்படியே நான் கூறு பாருங்கள், சியாக்காப்பு, பவா, இது மீந்து போன கெட்டு போன காய்கறிலாம் அப்படி வெட்டி வெட்டி அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. இங்கிட்டு வந்தால் கோழிங்க, காடையில் ஆரம்பித்து கோழியை பீஸ் பீஸாக வெட்டி முழு கோழியில் இருந்துங்க, அப்படியே துண்டு துண்டாக நெஞ்சு கால் கை கையோ எல்லாத்தையும் கொதிரி போட்டிருப்பாங்க. அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா அதுவும் அந்த சைட்டில் மீன் இங்கிட்ட இறச்சிங்க, இதுவும் மீனோட இன்னொரு வெரைட்டி தான். இங்கிட்டு இங்கிட்டு என்னது, இங்கிட்டு இறச்சி, ஓகே, அது என்னது, ஊடான், நகர மீன், இது ஊடகம், இது வெளிநாட்டு மீன் போல். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உயிரோட மீன் இருக்கும், எல்லோரும் பார்த்தது தான் இது.
நான் பார்த்துட்டு சும்மா இருக்காமல் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே இந்த வீடியோ எங்கள் வீட்டம்மா கண்டினியூ பண்ணுவாங்க. பிரதர் வேணும் பிரதர் வேணும்னு கேட்டு போனாங்க. எங்கள் அம்மா வெளியே போய் சாப்பிட்டாலே கத்துவாங்க, வெளியே பிள்ளைங்களுக்கு பர்கர்லாம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வீட்லேயே செய்யலான்ட்டு இந்த பெப்சி இந்த பர்கர் எல்லாமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு போய் வீட்டில் போய் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆ ஓகே.